bmusician.com பிரபலமான மியூசிஷியன்ஸ் கிட்ட இருந்து வீட்ல இருந்தபடியே மியூசிக் கத்துக்கோங்க. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்தியாக்ளிட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. D43 அப்படிங்கிறது வந்து இஸ் அ வெரி ப்ராமிசிங் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரி வந்து மூவி அந்த மூவி எதிர்பார்க்கலாம்? இப்போ நான் அஞ்சலி பிரகாஷ் பிரதர் வந்து கண்டிப்பா இதுல வந்து நான் ஒருத்தருக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும், அருண் சார்க்கு தான் கொடுக்கணும். பிகாஸ் ஹீ டிட் ஆல் தி ஸ்டன்ட்ஸ் லைக் ஹிம்செல்ஃப். ஓகே, அவர் என்னன்னா when it comes to action sequences or something like that, it becomes so charged up. பிரியா பவானி சங்கர். சோ அவங்க கிட்ட கேக்கணும்னா லைக் ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் திஸ் வில் ஹேப்பன் சூன். நோ எனக்கு கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண போறீங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து நாங்கள் ஒன்று பண்ணோம் இல்லையா, அன்றைக்கி வந்து ஒரு ஸ்மால் மிஸ்ஹாப் வந்து இட் ஹேப்பன்ட் அண்ட் தேங்க்ஃபுல்லி நோபடி காட் ஹர்ட், ஒன்றுமே வந்து நடக்கலை. இல்லைனா அந்த ஒரு கார் கிளிப் ஆகிற ஷாட்டில் வந்து ஒரு சின்ன. இப்போ வந்து மூவி ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுற சில மூவி ரிவ்யூவர்ஸ், அதாவது ஹி வோன்ட் கிரிட்டிசைஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிரிட்டிசைசிங், என்னென்னா அதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸும் சொல்லுவார், நெகட்டிவ்ஸும் சொல்லுவார். ஸோ ஐ திங்க் ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் டு ஆல் த இந்தியாக்ளிட்ஸ் வியூஸ் ஆஃப் தட், திஸ் இஸ் விஜய் அண்ட் நாம்லே. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட வந்து மாஃபியா படத்தினுடைய டிரெக்டர் அண்ட் துருவங்கல் 16 டிரெக்டர் கார்த்திக் நரேன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஸோ ஐ திங்க் வந்து த டீசர் ட்ரெய்லர் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ரிசப்ஷன் கிடச்சிருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் டைம் யூ ஷுட் பி ஹாப்பி அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கலர் டோன் பற்றி கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஓகே, இந்த ரெட் அண்ட் பிளாக் மெயினாக வந்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்கா? அந்த ரெட் அண்ட் பிளாக் வந்து நாங்கள் படத்தோட போஸ்டர் டிசைன் பண்ண டைம்லேயே முடிவு பண்ணிருக்கோம். ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் யூனிக்காக ஏதாச்சும் ஒன்று இருந்தால் டக்குன்னு ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் அங்கேயே முடிவு பண்ணிட்டோம். ஸோ இனி வரப்போ எல்லா போஸ்டர்ஸ் எல்லா பப்ளிசிட்டி டிசைன்ஸ்லையும் வந்து அந்த ரெட் அண்ட் பிளாக் கொஞ்சம் டாமினேட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஸோ அதை இனிஷியலி டிசைட் பண்ணுவோம். ஐ திங்க் அது தட் ஒர்க்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் வந்து செட் ஆன மாதிரி இருந்தது. ஐ திங்க் வந்து D43 அப்படிங்கிறது வந்து இஸ் அ வெரி ப்ராமிசிங் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரி வந்து மூவி அந்த மூவி எதிர்பார்க்கலாம்? இஃப் யூ கேன் கிவ் அ ஸ்மால் ஸ்னீக் பீக் இந்த மாதிரி. I think it's too early to talk about the film, okay. but as a team, we are like very much excited. In fact, Nanu and Jeevi Prakash brother, we have started the work on that film, and he is also like really excited. And the type of technician he is, vandu epdina avara adha na bayangara involvement oda vandu pannuvar. Right after the day of narration, I got a message, you know, or 3-4 days ago, apparently, or a message vandha enna Karthik, neenga narration mudichittu ponadukku appuram enakku sila ideas alla vandu thonicha, I've been like working on it appadina. So I went to a studio a couple of times and he immediately gave me certain tunes which I really liked on the very first go itself. Enna na sonna bro bayangaram irukku bro, and that spark is there appadina onna illa neenga narration mudichona na fresh ah neenga night e ukkandu work pannadhu appadina. அவர்களுக்கு படம் நீங்க பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கா? ஏன்னா வந்து கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இருக்கு. இல்லை, கண்டிப்பாக எல்லா ஃபில்ம் மேக்கருக்குமே வந்து அவங்க ரெண்டு பேர் கூட ஒர்க் பண்ணணுங்கிற ஆசை வந்து இருக்கும். ஸோ எனக்கும் அந்த ஆசை கண்டிப்பாக இருக்கு. அப்படி அப்படி சப்போஸ் தளபதி 63 வந்து கார்த்திக் நரேன் அவர் பண்ணுறாரு அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ஃபிலிமா இருக்கும்? விஜய் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஃபேன் ஆஃப் யூனோ காமிக் புக் ஃபிலிம்ஸ், யூனோ மார்வல் அண்ட் தென் பேட்மேன் இஸ் நாட் ஃப்ரம் மார்வல் பட் ஸ்டில் என்னோட ஃபேவரட் ஃபிக்ஷனல் கேரக்டர் ஆஃப் ஆல் டைம் இஸ் லைக் ப்ரூஸ் வெயின். ஸோ அந்த மாதிரி பயங்கர ரூட்டடான ஒரு கேரக்டர் வந்து பண்ணணும், சம்திங் ரூட்டட் இன் டார்க்னஸ் பட் ஸ்டில் கேன் பி சீன் ஆன் அ வெரி பாசிட்டிவ் நோட்டுங்கிற மாதிரி. இஸ் இட் ஃபேண்டஸி ஆர் கைண்ட் ஆஃப் சூப்பர் ஹீரோ? ஓகே ஓகே, அவனை பண்ணணும்னு ரொம்ப ஆசை. சூப்பர் சூப்பர், ஸோ ஹோப்ஃபுலி தட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு. அருண் விஜய் அவர்களுக்கு வந்து போலீஸாக ஏற்கனவே காப்பாக வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் பார்த்துருக்கோம், இதில் வந்து என்ன மாதிரி வேறுபட்டிருப்பார்? இதில் அவர் காப் கேரக்டர் வந்து பிளே பண்ண இல்லைன்னா நார்கட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோட ஒரு ஆஃபீஸராக தான் வராரு. அந்த படத்தில் த்ரூ அவுட் வந்து அவர் எங்கேயுமே காக்கி போட மாட்டார். ஓகே, ஸோ அதுவே ஒரு கான்சியஸாக வந்து எடுத்தோம். ஏன்னா இவர் யூஸ்வலாக காக்கியில் வந்து நிறைய பார்த்துட்டாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் யூஸ்வலாக போலீஸ்னா வந்து அந்த ஒரு ஹேர் டூ வந்து இருக்கும், அந்த ஒரு திக் முஷ் வந்து இருக்கும். ஸோ இதில் சின்ஸ் அந்த ஒரு நார்கோஸ் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்
அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க கம்ப்ளீட்டா அந்த ஒரு லிபர்ட்டி வந்து எடுத்துட்டோம். மேபி நல்ல ஒரு அந்த ஒரு க்ரூம்ட் அந்த ஒரு பியர்ட் அண்ட் தென் ஒரு ஹேர்டு கூட வந்து போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணது. சோ அங்கேயே கொஞ்சம் மாறுபட்டு ஐ திங்க் ஸ்டைல் பத்தி வந்து பேசணும்னு நினைக்கிறேன். அருண் விஜய் அவர்களுக்கு வந்து ஐ திங்க் விக்டர் கேரக்டருக்கு அப்புறம் இந்த கேரக்டர் will be very stylish and ஒரு எலகன்ஸ் வந்து இருக்கு நாங்க பார்க்கும் போதே. அண்ட் தி காஸ்டியூம்ஸ் ஆர் ரியலி நைஸ். சோ இது வந்து இன்டென்ஷனலா இப்படிதான் அந்த ஒரு கேரக்டர் நீங்க செட் பண்ணி வச்ச ஒரு ரைட்டிங் வர்க்கா இல்ல அங்க ஆன் தி ஸ்பாட்ல வந்து இம்ப்ரூவைசேஷன்ல வந்த ஒரு இல்ல அது டீம் வர்க் தான். என்னன்னா காஸ்டியூம்ஸ் விஷயமா யூனோ கூடோஸ் டு மை காஸ்டியூம் டிசைனர் அசோக் குமார். ஏன்னா கேரக்டர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் சென்ஸோட போனா பெட்டரா இருக்கும் அப்படின்னு வந்து அவர் ஃபீல் பண்ணிருக்கு அதை கேட்டு முடிச்சுட்டு. ஸோ இன்ஃபேக்ட் அருண் சாரோட கேரக்டருக்கு வந்து சரி ஏன்னா அவருக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் வந்து அவரோட வெல் பில்ட் பிசிக் கண்டிப்பா அதை வந்து நல்லா நம்ம ஃபிளஷ் அவுட் பண்ற மாதிரி நம்ம வந்து காஸ்டியூம்ஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அதெல்லாமே அவர் பார்த்து பண்ணதான். And why Priya Bhavani Shankar in the character? Satya அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இருக்காரு. என்னன்னா ஒரு கொலீக் கேரக்டர் மாதிரி வரும். There won't be like ஒரு செப்பரேட் லவ் ட்ராக் மாதிரி வந்து இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஹின்ஸ் மாதிரி மட்டும் தான் இருக்கும். It'll go straight away into the story. படம் வந்து ஓப்பனிங்ல இருந்தே it'll go straight into the story. அண்ட் ஆடியன்ஸுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு யூஸ்வலாக ஹீரோயின் அப்படின்னா அந்த ஒரு டெம்ப்ளேட் வந்து இருக்கும். ஒரு ஒரு சாங்குக்கு வந்து வருவாங்க வர்ட்ஸ் ஃபார் ரொமான்டிக் ட்ராக்ஸ் இல்லை ஒரு டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது இல்லாமல் ஒரு ஹீரோயின் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் திசே. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஆமாம் டுவெல்த் ஜென் வந்து அவங்களுக்குன்னு தனியாக அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராகவும் ப்ரெசென்ட் பண்ண அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அந்த கேரக்டர் பேரே சத்யா. சோ அந்த பேர்லயே வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஆமா பேர்லயே வந்து கொஞ்சம் அந்த ஒரு பவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணதான். ஷி வாஸ் ஆல்சோ லைக் வெரி ஸ்வீட். ஆனா ஆடியன்ஸ் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த ஒரு ஹோம்லி அந்த டைப் ஆஃப் இதுதான் பாத்துருக்காங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்குன்னு அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற மாதிரி வந்து ஐ மீன் நாட் அஸ் அ பர்சன் ஆர் சம்திங் அஸ் அ கேரக்டரா வந்து ஷி கேன் புல் இட் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாம் டிஸ்கஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் மேம் உங்க கேரக்டர் வந்து இந்த மாதிரி தான் வரும் யூஷுவலா நீங்க பண்ணதுக்கு அப்படி ஆப்போசிட்டா இருக்கணும்னு. ஷி வாஸ் ஆல்சோ பீங் லைக் வெரி ஓபன் ஸ்டன்ட் மேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே துருவங்கள் 16ல வந்து ஸ்டன்ட் மேன் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து யூ அவங்களை அப்ரிஷியேட் பண்ணி வீடியோஸ் எல்லாம் பண்ணி போஸ்ட் பண்ணிருந்தீங்க. அப்படி பார்த்தோம்னா இந்த இதுல வந்து அதிக ஸ்டன்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் வீடியோஸ் கண்டிப்பா. இதுல வந்து நான் ஒருத்தருக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும் ஐ திங்க் அருண் சாருக்கு தான் கொடுக்கணும். பிகாஸ் ஹி டிட் ஆல் தி ஸ்டன்ட்ஸ் லைக் ஹிம்செல்ஃப். ஓகே. அவர் என்னன்னா when it comes to action sequences or something like that he becomes so charged up. அதாவது சரி இதை நம்ம எப்படியாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு சொல்லுவோம் ஒரு கன்சிடர் பண்ணி ஒரு விஷயம் சொல்லுவோம். மாஸ்டர் வந்து ஒரு கோரியோகிராஃபி மாதிரி வந்து சொல்லுவார் அதை தாண்டி ஃப்ரேம்ல வந்து ஒன்று பண்ணுவார். ஸோ செட்டில் இருக்கிற எங்களுக்கே வந்து அந்த ஒரு அட்ரினலைன் வந்து இருக்கும் இதில் அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்போ. ஸோ அந்த விஷயத்தில் வந்து லைக் ஃபுல் ப்ராப்ஸ் டு மை ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் டான் அசோக் அண்ட் தென் அருண் ஜெய். ஸோ பிரசன்னா அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே வந்து வில்லனாக பண்ணிட்டு அவரே வந்து ஸ்டேஜில் சொல்லியிருந்தார் இது வந்து எப்படியாவது நம்ம வந்து ஒரு வில்லன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளார வந்து எஜே சூர்யா ஒரு பக்கம் இந்த பக்கம் எல்லாரும் வந்து ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க இந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் தட் அவரோட ஒரு ஆசையை நிறைவேற்றுற மாதிரி இந்த கேரக்டர் இருக்கும் அவரோட தீனிக்கான ஒரு சாப்பாடு அது அமையும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புறோம். இதுக்கு வந்து அவரை செலக்ட் பண்ணது அண்ட் ஒரு ஏஜ் ஓல்ட் கெட்டப் அவருக்கு கொடுத்ததுக்கு ஏதாவது ஹெசிடேட் பண்ணாரா அந்த ஒரு அது அவர் நிச்சயமா பண்ணல. எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட போய் பிச்சன் பண்றப்ப நான் சொன்னேன் சார் இது கொஞ்சம் ஒரு ஏஜ் கேரக்டர் மாதிரி தான் ஸோ வந்து லெட்ஸ் நாட் ஹைட் த கிரேஸ் ஆல் அது வந்து அப்படியே இருக்கட்டும். அதுவே அவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஆயிருச்சு. ஏன்னா அவர் ஏஜை தாண்டி வந்து அவர் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதனால அந்த கைண்ட் ஆஃப் கேரக்டர் ஸ்கெட்ச் வந்து நீங்க எந்த மாதிரி மைண்ட்ல வச்சிருக்கீங்க சொல்லுங்க கார்த்திக் அப்படின்னாரு. ஸோ ஆஃப்டர் நரேட்டிங் த என்டையர் ஸ்கிரிப்ட் வந்து ஹீ கேம் அப் வித் கப்பல் ஆஃப் ரெஃபரன்சஸ் கார்த்திக் நம்ம இந்த ஒரு கேரக்டர் அந்த ஒரு ஜோன்ல வந்து போலாமா அப்படின்னு. ஆஸ் சூன் ஆஸ் ஹீ செட் தட் வந்து ஐ இமிடியட்லி ரியலைஸ் வி வேர் ஆன் தி சேம் பேஜ். சரி என் மைண்ட்ல இவருக்குன்னு ஒரு கேரக்டரைசேஷன் வச்சிருந்தேன் அது வந்து அவர் அப்படியே சொன்னார். Okay. Yeah, so on the vishayathula vandu we were very much on the same page. Yeah. So I think vandu that's something which happened, so happened. Yeah, it happens. Yeah. இன்னொரு விஷயம் என்னன்னா ஐ நோட்டீஸ் ஒன் திங் இன் காமன் பிட்வீன் யூ பிரசன்னா அவர்கள் அண்ட் அருண் விஜய் அவர்கள். ஐ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ வாட் டு யூ திங்க் இஸ் காமன் வித் ஆல் தீஸ் பீப்புள். காமன் ஐ திங்க் we are like fun loving people. We don't really go into that director actor zone alla illa kedaiyadhu you know like okay. Arun sir or Taurus Prasanna sir from day one lende engakulla andha oru idu irundhathu kedaiyadhu seri andha oru director andha actor enna na sila time sila corrections vande maybe ivaru sonnaru Arun sir solraru illa Prasanna sir solraru na adu valid ah irukkra pachatha na yetukken and sila time vande avanga oru solluvanga Karthik idha try pannalama nu when I feel okay this is not working na sonna vande listen pannikuvanga. So I think in that way we are like I shouldn't say but about both of them I think they are very dedicated. ஒரு செக்மெண்ட் இருக்கு. ஓகே. என்னன்னா வந்துட்டு திங்ஸ் யூ வுட் ஆஸ்க் டு தி ஃபாலோயிங் பீப்புள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அருண் விஜய் என்ன கேட்பீங்க?
நீங்க கேக்குறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது கேக்கணும்னு நினைக்கிறது. அருண் விஜய் சாருக்கு வந்து how did you manage all those stunt sequences? இல்ல இல்ல not the stunt sequences, yeah, before என்ன இருந்தாலும் வந்து how did you manage all those years and கண்டிப்பா நிறைய obstacles எல்லாமே வந்து பார்த்திருப்பாரு. But in spite of that வந்து staying very strong towards his craft and ஒரு determination வந்து that is something இது வரைக்கும் நான் அவர்கிட்ட இதை நான் நேர்ல கேட்டது இல்லை. பட் ஐ திங்க் த்ரூ திஸ் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் பிரசன்னா. பிரசன்னா சாருக்கு வந்து அதாவது ஏன் சார் நீங்க இன்னும் சாக்லேட் பை இதெல்லாம் கொஞ்சம் பண்ணல இன்டர் வந்து யூஸ் டெலிங் மீ வரதெல்லாமே கொஞ்சம் வில்லனா வந்துருக்கு வாண்ட் டு யூ நோ டு சம்திங் லைக் தட் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் அவருக்கு அந்த ஒரு அப்பீலுமே வந்து இருக்கு. ஐ பர்சனலி பிலீவ் யூ கேன் கோ இன் டு தட் ஜோன் ஆல்சோ. ஸோ ஐ திங்க் யா பிரியா பவானி சங்கர் ஒன்ஸ் அகேன் ஷி வாஸ் நாட் லைக் ஹீரோ அன் ஆன் செட். அவங்களும் வந்து வந்து ஒரு ரெண்டு மூணாலே வந்து நல்லா வந்து மிகில் ஆயிட்டாங்க. அண்ட் ஆஸ் அ பர்சன் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் ஹர். யூ நோ தி கைண்ட் ஆஃப் வுமன் ஷி இஸ் யூ நோ லெட் இட் பீ தி வே இன் விச் ஷி கேரிஸ் ஹர்செல்ஃப் ஆஸ் அ வுமன் அண்ட் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் வந்து ரெண்டு பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க கிட்ட கேட்கணும்னா லைக் ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் திஸ் ஹேப்பன்ஸ். என்னைக்கு கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண போறீங்க? மணிரத்னம் சார். சார் கேன் ஐ ஜாயின் அஸ் அன் ஏடி? கௌதம் You know, I don't have any specific question in mind. It's one that you can ask yourself. But yeah, I think I don't have a question for him. Dhanush. Once again, Dhanush sir, I'm really looking forward. Yeah, I'm really looking forward. You have any regrets in your life? You have to do something like this now? இல்லை அந்த ஒரு ஃபில்மேக்கர் வந்து இல்லை நெவர் கெட் சாட்டிஸ்ஃபைட். அதாவது நோ மேட்டர் இது ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருந்தாலுமே என்னன்னா அது இது எப்பவுமே இருக்கும். நம்ம என்ன ஒரு ஷூட் ஒரு நாள் ஷூட் முடிச்சு திருப்பி போகிறப்போ வண்டியில் போகிறப்ப நம்ம வந்து யோசிச்சுட்டு ஆடாடா இது கொஞ்சம் இப்படி பண்ணிருக்கலாமே அப்படி பண்ணிருக்கலாமே. ஸோ தட் இது வந்து இட் வில் பி தேட் த்ரூ அவுட். ஸோ அந்த விஷயத்தில் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஸ்பெசிஃபிக் இப்போ டக்குன்னு அது டாப் ஆஃப் மை மைண்ட் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் எதுவுமே இல்லை. பிகாஸ் தட் ஃபில்ம் வந்து இட் ஒர்க் அஸ் அ ஹோல். ஐ மீன் லெட் இட் பி த க்ரூ அண்ட் ரஹமான் சார் எல்லாத்துக்குமே வந்து இட் வாஸ் வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி. அகெயின் வந்து இப்போ ஜென்ரலாக வந்து ஃபைவ் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபைவ் புக்ஸ் தட் யூட் சஜஸ்ட் ஃபார் ஆஸ்பைரிங் டிரெக்டர்ஸ்னா என்னவா இருக்கும்? ஃபைவ் ஃபிலிம்ஸ் தட் ஐ வுட் சஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இஸ் அ ஸ்பானிஷ் ஃபிலிம் கால் த சீக்ரெட் இன் த ரைஸ். ஓகே. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ் ஆஃப் ஆல் டைம். அண்ட் இட் ஹாஸ் அ மிக்ஸ் ஆஃப் யூனோ எமோஷன்ஸ் அண்ட் கிரைம். ஹவு வெல் வந்து தட் கேன் பி இன்ஃபியூஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஸோ செகண்ட் வந்து இட் இஸ் கணத்தில் முத்தமிட்டால் ஆப்வியஸ்லி. ஏன்னா அந்த மனிஷரோட அந்த படம் பார்த்துட்டு தான் எனக்கு சினிமா மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வந்து வர ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த படம் பார்க்குற வரைக்கும் ஐ தாட் ஆஃப் சினிமா ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியம் தான். But the characters in the film ஆகட்டும் and how it connected with me as a person வந்து இட் வாஸ் லைக் ஹியூஜ். ஸோ கணத்தில் முத்தமிட்டால் அண்ட் ஆப்வியஸ்லி பிரஸ்டீஜ் பிரஸ்டீஜ். ஏன்னா அந்த படம் வந்து ஸ்கிரீன் பிளே மூலமாக ஹவு கேன் யூ லைக் ஹோல்ட் சம்படி ஃபார் ஸோ லாங் அப்படின்னு காட்டினது வந்து அந்த ஒரு படம் தான். அண்ட் அதை தாண்டி வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் அப்படின்னா ஐ திங்க் அது அரண்யகாண்டம். அரண்யகாண்டம் ஐ திங்க் தட்ஸ் அ மஸ்ட் வாட்ச். ஏன்னா தட் வாஸ் வே அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம் அண்ட் த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து இட் ஸ்டில் இன் மை மைண்ட் ட்ரூ. அது அண்ட் தென் த ஃபிஃப்த் ஒன் ஐ திங்க் இட் வில் பி விருமாண்டி. விருமாண்டி விருமாண்டி ஏன்னா தமிழில் வந்து அ ஸ்க்ரீன் பிளே தட் ஐ சி க்ளோசர் டு அ ஃபிலிம் டன் பை நோலன் அப்படின்னா ஐ வில் கம்பேர் விருமாண்டி. விருமாண்டி அண்ட் ஃபைவ் புக்ஸ் தட் யூ சஜஸ்ட். ஐ திங்க் இட்ஸ் அ புக் கால்ட் ஸ்டோரி பை ஜான் ட்ரூபி. ஓகே. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அனாட்டமி ஆஃப் அ சீன். ஐ டோன்ட் ரிமெம்பர் தி எக்ஸாக்ட் ஆத்தர் அந்த புக் நேம். பட் ஜான் ட்ரூபிங்கிற ஆத்தர் எழுதுன ஒரு புக் வந்திருக்கு. தட் ரியலி ஹெல்ப் மீ. Wonderful. I think this is definitely be helpful for the creators. Or innoru segment irukku enna na vandu unknown factors about the following things. Okay. அப்படிங்கறது சொல்லணும். அன்நோன் ஃபேக்டர் அபவுட் மாஃபியா ஃபர்ஸ்ட். அன்நோன் ஃபேக்டர் அபவுட் மாஃபியா வந்து என்னன்னா இதுல தேர் ஆர் சர்டன் எலிமெண்ட்ஸ் விச் வி ஹேவ் நாட் லைக் ஷேர் வித் எனிவன். அதுதான் நம்ம என்னன்னா ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டருக்கு வந்து பாக்குறப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சோ கண்டிப்பா சர்ப்ரைஸ் வந்து இருக்கு. நரகசூரன். நரகசூரன் வந்து இட்ஸ் ஐ பர்சனலி பிலீவ் யூ நோ for me as a writer and a director vandu executing that was more difficult than my first film Dhruvangal 16. Okay. Screenplay wise vandu konjam or complex ana or film. Yeah. Dhruvangal 16 actually the stunt sequence vandu naanga pannom illaya adikku vandu or small mishap vandu it happened and thankfully nobody got hurt. Onnume vandu nadakkala but because of the cooperation of the entire team and the coordination proper ah indanal adu thappichu. இல்லைன்னா அந்த ஒரு கார் ஃபிளிப் ஆகிற ஷாட்ல வந்து ஒரு சின்ன இது ஆயிருக்கலாம் ஆயிருக்கலாம் பட் லக்கிலி காட்ஸ் கிரேஸ். ஆமா காட்ஸ் கிரேஸ். யுவர் ஃபாதர் மணி அவர்கள். அப்பா பத்தி ஐ திங்க் அப்பா பத்தி நிறைய பேத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவர் என்னன்னா பயங்கர பொறுமசாலி. ஓகே. பாயிண்ட் நம்பர் ஒன் த லெவல் ஆஃப் பேஷன்ஸ் ஹி ஹேஸ் வந்து ஐ டோன்ட் நோ வென் ஐ எம் கோனா யூ நோ கெட் இட். அண்ட் இஸ் அ வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன் அண்ட் இஸ் அ பர்சன் ஐ லுக் அப் டு.
in general. During my first film, அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணார். அண்ட் வென் சம்திங் ஹேப்பன் ஆஃப்டர் தட் ஆல்சோ இட் வாஸ் லைக் ஸ்டிக்கிங் வித் மீ த்ரூ அவுட். அதாவது ஹி டிட் லுக் அட் இட் அஸ் சரி இது வந்து இவன் ப்ராப்ளம் யூ ஷுட் டீல் வித்ங்கிறது இல்லாமல் ஹி வாஸ் லைக் ஹோல்டிங் மை ஹேண்ட் த்ரூ அவுட். ஸோ ஐ திங்க் அவரோட குவாலிட்டிஸ் வந்து எனக்கு என்னைக்காச்சும் வரணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அண்ட் ஜிவிஎம் சார், ஒன் அண்ட் ஒன் திங் அபவுட் ஜிவிஎம் சார் வந்து இஸ் வே ஆஃப் நரேஷன் வந்து இட் இஸ் லைக் சூப்பர். The way in which he narrates, and when we were discussing about certain stories, he was also talking about certain in the marilla sala ideas irukku appadina the way in which he articulates a scene or else or a line vandu it was like na appadi na stun aayidan paathirundha like how can he say something like this. And so I think yeah, adha ellathukkume theriyum avaru romba nalla pesuvaar appadi, but the narration vandu it's like very strong. Okay. And Karthick Naren avargalukku vandu web series pannungra aasigal irukka? Kandippa irukku ena web series vandu it is very liberating. Enna na we don't have to worry about ena ipo nam oru padam pandrappo sila restrictions alla irukku le idu vandu indha audience ku andha audience ku appadina adu namma mind la irukadhu, but people around us konja influence pannuvaanga idella konja conscious ah mind la vechukonga. But web series ku na can go all out. உங்க view over OTT என்னவா இருக்கும்? I mean it's ஒரு அட்வான்டேஜும் இருக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா ஒன் டிஸ்அட்வான்டேஜ் இஸ் தட் ஐ திங்க் இட் இஸ் டேக்கிங் அவே சர்டன் ஆடியன்சஸ் ஃப்ரம் த தியேட்டர். அது தியேட்டர்ல இருந்து கொஞ்சம் அவங்களை வந்து டிஸ்கனெக்ட் பண்ற மாதிரி வந்துருக்கு. பட் அட்வான்டேஜ் என்னன்னா தேர் கெட்டிங் எக்ஸ்போஸ் டு யூ நோ ஒரு வேர்ல்ட் வைட் சினிமாக்கு வந்து தேர் கெட்டிங் எக்ஸ்போஸ். ஸோ ஐ திங்க் தட் இஸ் தி அட்வான்டேஜ். மியூசிக் டைரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு நீங்க இன்ஸ்பயர் ஆகிற மியூசிக் டைரக்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்க மியூசிக் டைரக்டர்ஸ் நான் யார் வரும் யாரெல்லாம் வருவாங்க? ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர்ஸ்னா கண்டிப்பா ஏ ரஹ்மான் சார். அவரோட சாங்ஸ் கூட தான் வந்து எல்லாருமே வளர்ந்தோம். அண்ட் நம்ம ஜென்ரேஷன் எல்லாமே வந்து அவரோட சாங்ஸ் தான் கண்டிப்பாக. அண்ட் தென் ஆஸ் அ கம்போசர் வந்து ஐ லைக் ஹான்ஸ் ஜிம்மர் அலாட். ஏன்னா அவரோட ஓஎஸ்டிஸ் முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் ஏதாச்சும் எழுதுறப்போ அவரோட ஓஎஸ்டிஸ் தான் பின்னாடி வந்து ஓடிட்டே இருக்கும். இட் பி டார்க் நைட் ஆர் டாரல்ஸ் இன்செப்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நான் கேட்டுட்டே இருப்பேன். ஸோ ஐ திங்க் தீஸ் டூ கம்போசர்ஸ் ஆகி. இப்போ வந்து மூவி ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற சில மூவி ரிவ்யூவர்ஸ் இல்லை நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற நீங்கள் பார்த்து பிடிச்சிருந்த சில மூவி ரிவ்யூவர்ஸ் மேபி ஏதாவது ஒரு பர்டிகுலர் படத்துக்கு அவங்களை பிடிச்சிருந்துச்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சில படங்களுக்கு வந்து அந்த மூவி ரிவ்யூவர் வந்து சூட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்து சில பேர்லாம் என்ன சொல்லுவீங்க? இல்லை த ஒன் ஆப்வியஸ்லி ஹேவ் யூ நோ ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஆன் ஆல் ஆஃப் தம் பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே தே ஹேவ் தேர் ஓன் வே ஆஃப் எக்ஸ்பிரசிங் திங்ஸ் இல்லை. அவங்க வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ நம்ம யாரையும் தப்புன்னு சொல்ல முடியாது. பட் த ஒன் ரிவ்யூவர் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் அலாட் இஸ் பரத்வாஜ் ரங்கன். ஏன்னா அதை அவர் ஒரு படத்தை பார்த்துட்டு அதை சொல் எக்ஸ்பிளைன் பண்ற விதமே ஆமா அது ரொம்ப அழகா வந்து இருக்கும் கேட்கறப்போ. அதாவது ஹி வோன்ட் கிரிட்டிசைஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிரிட்டிசைசிங். என்னன்னா அதுல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் சொல்லுவாரு நெகட்டிவ்ஸ் சொல்லுவாரு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் பரத்வாஜரங்கன் சார். அண்ட் உங்களுக்கு வந்து துருவங்கள் 16ல கொடுத்த ரிவ்யூஸ்ல கொஞ்சம் கடுப்பேத்தின ஒரு ரிவ்யூனா எதுவா இருக்கும்? இப்ப நான் அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணியோ இல்ல கோபப்பட்டோ இருந்தேன்னா அங்கேயே வந்து அதோட பர்பஸ் முடிஞ்சில்ல. மேபி எல்லாரும் நம்ம நெக்ஸ்ட் டைம் பெட்டரா பண்ணுங்கிற அந்த ஒரு இன்டென்ஷனோட தான் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஸோ அதை அப்படி எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது. லுக் அட் இட் ஆஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். அண்ட் ஃபைனலா வந்துட்டு ஆஸ் அன் இவால்வ்ட் சோல் நீங்க வந்து இப்போதைக்கு யூ ஹவ் கான் த்ரூ அ லாட் கண்டிப்பா சொல்லலாம். இதுக்கு மேலேயும் இருக்கலாம் கண்டிப்பா இல்லாமலையும் இருக்கலாம் a lot of things. So, நீங்க வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் டு பீப்புள் ஹூ ஆர் ஸ்ட்ரகிங் அப்படின்னா என்னவா இருக்கும்? இல்லை அட்வைஸுங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. வாட் வி கேன் டூ இஸ் ஜஸ்ட் ஷேர் த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னா நம்ம மைண்டில் ஒரு பேட்டர்ன் வந்து இருக்கும். ஓகே திஸ் இஸ் கோயிங் டு பி ஈஸி இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக இருக்கும்னு ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அட் சம் பாயிண்ட் வரலாம். அது இல்லாமல் இருக்கிறது வந்து ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் பிகாஸ் திஸ் இஸ் சம்திங் ஐ லேர்ன்ட் ஆஃப்டர் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஏன்னா யூஸ்வலாக ஒரு ஃபில்மேக்கருக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இட் வில் பி ஸ்மூத் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐ நாட் கோன் அலை எனக்கும் மோர் ஓவர் வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டை தான் வந்துச்சு எனக்கு ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட். ஸோ ஐ திங்க் தட் இஸ் வை இட் வாஸ் டூ மச் ஆஃப் அ டிசப்பாயின்மெண்ட் யூ நோ பிகாஸ் ஆஃப் வாட் எவர் ஹேப்பன். நான் டியூரிங் தட் டைம் இட்செல்ஃப் நான் மைண்ட் அது ப்ரிப்பேர்டாக வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால் மேபி இவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்து அட்லீஸ்ட் ஃபார் மீ எனக்கு நான் அதை வந்து கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ஈவன் ஆஃப்டர் திஸ் வந்து ஐ ஸ்டில் லுக் அப் டு தட். அதாவது இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. திஸ் வில் பி மை லாஸ்ட் ஃபிலிம்ங்கிற மாதிரி அந்த ஒரு அப்ரோச்சோட தான் பார்க்கணும் அணுகணும் அப்படிங்கிறது. ஆமாம் வண்டர்ஃபுல். இட் இஸ் ரியலி லவ்லி டாக்கிங் டு யூ. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சக்ஸஸ். ஹோப் டு சி மோர் ஃபிலிம்ஸ் ஃப்ரம் யூ. தேங்க்யூ.